ஹாய், நான் உங்க அக்ஷய். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒனைந்தியா தமிழ். இந்தியாவுடைய மிகப்பெரிய ட்ரேடிங் குரூப்ஸா இருந்த அதானி குரூப்ஸோட மார்க்கெட் வேல்யூ நாளுக்கெல்லாம் டவுன் ஆயிட்டே வருது. ஃபோர்ப்ஸ் அறிக்கையை தொடர்ந்து விக்கிபீடியாவும் அதானி குரூப் குறித்து சில முக்கியமான குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்காங்க. இதனால ஒரே நாள்ல அவங்களோட ஷேர்ஸ் வேல்யூ 40,000 கோடி வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. இப்படி இருக்க டைம்ல இஸ்ரேல் நாட்டோட ஐஃபா துறைமுகத்தை அதானி குரூப்ஸ் $1.2 billion முழுசா கைப்பற்றி இருக்காங்க. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அதானி இந்த முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம், இதுக்கு பின்னாடி இருக்க பிளான் என்னன்றத பத்தி பல விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். அதானி குரூப்ஸ் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு வர வேலையிலும் மார்க்கெட் வேல்யூல பெரிய ஓட்டை விழுந்த நிலையிலும் தன்னோட வர்த்தக வாய்ப்புகளையும் வர்த்தக விரிவாக்கத்தையும் விடாமல் பிடிச்சிட்டு இருக்காங்க. ரீசெண்டா அதானி பவர் நிறுவனம் சுமார் 7,000 கோடி ரூபாய் மதிப்பிலான டிபி பவர் நிறுவனத்தை கையகப்படுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு நிதி பரிவர்த்தனை நிறைவு செய்யற காலக்கேடு முடிஞ்சதுனால இந்த கையகப்படுத்துதல் திட்டத்திலிருந்து அதானி பவர் வெளியேறுச்சு. இந்த நிலையில இஸ்ரேல் நாட்டின் முக்கியமான ஐஃபா துறைமுகத்தை கையகப்படுத்துவதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிலையில தற்போது அதானி குரூப்ஸ் $1.2 billion முழுமையா செலுத்தி இருக்கு. இந்த விஷயத்தை இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் நவர் கிலோன் தெரிவிச்சிருக்காரு. ஐஃபா துறைமுகம் இஸ்ரேல் நாட்டின் 2வது பெரிய துறைமுகம். ஐஃபா துறைமுகத்துக்காக அதானி குரூப்ஸ் முழுவதுமா பணம் செலுத்திருக்காங்க. இதே போல இந்த துறைமுகத்தோட வளர்ச்சிக்கு போதுமான பணமும் வச்சிருக்காங்க. துறைமுக உள்கட்டமைப்புன்றது அதானி குரூப்ஸோட முக்கிய வணிகம். அது மட்டும் இல்லாம என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஐஃபா துறைமுகம் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு இஸ்ரேலிய தூதர் சொல்லியிருக்காரு. இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கான நட்புறவு 30 ஆண்டு நிறைவடைஞ்ச நிலையில இஸ்ரேல் தூதர் அதானியோட முதலீடு ரொம்பவே முக்கியமானதுன்னு சொல்லியிருக்காரு. மேலும் இஸ்ரேல் நாட்டின் பிற துறைகளிலும் அதானி குரூப்ஸ் அதிக முதலீடுகளை எதிர்பார்க்குதுன்னு தெரிவிச்சிருந்தாரு. மத்திய தரைக்கடல்ல 2 துறைமுகங்கள் இருக்கு. இதுல ஐஃபா துறைமுகமும் ஒண்ணு. நாங்க அதை ஒரு இந்திய நிறுவனத்துக்கு வழங்குறதுன்றது எங்களோட சொத்துக்களை இந்திய நிறுவனங்களோட கையில டெபாசிட் செய்யறதுல இருக்க ஆழமான நம்பிக்கையோட அடையாள சின்னம். இதுல எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சின்னு இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் நவர் கிலோன் சொல்லியிருக்காரு. சில மாதங்களுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஐஃபா துறைமுகத்தை கைப்பற்றுவதற்கான $1.2 billion மதிப்பிலான ஒப்பந்தத்தை செஞ்சிருக்காங்க. இதன் மூலமா அதானி குரூப்ஸ் மத்திய தரைக்கடல் வர்த்தகத்தை அதிகம் பெறுவது மட்டும் இல்லாம இந்திய துறைமுகங்களுக்கும் அதிகப்படியான வர்த்தகங்களை பெற்று தர முடியும். மேலும் அதானி குரூப்ஸ் மத்திய தரைக்கடல்ல இருக்க ஐஃபா துறைமுகத்தை கைப்பற்றுவது மட்டும் இல்லாம இஸ்ரேல் நாட்டின் மிக முக்கிய நகரமான டெல் அவிவ்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேப் அமைக்கவும் திட்டமிட்டு இருக்காங்க. அதானியுடைய இந்த பிளான் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க ஒன் இண்டியா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.